ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீக் டேஸில் ஒரு 5 டேஸ்க்கு ஏற்ற மாதிரியான லஞ்ச் மெனு தான் பார்க்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்கேன், பட் அதெல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக, ஒரு வீக் டேஸில் ஒரு 5 நாளுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோவாக உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது கிட்ஸுக்கும் நான், அதாவது நம்ம ஹர்ஷத் குட்டிக்கும் இது தான் நான் கொடுத்தேன். ஸோ லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் மெனு எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி, கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கத்திரிக்காய் வந்து நாலாக கீறி இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே குக்கரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விடுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியில் வெறும் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இது மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு நல்லா அந்த புளியோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் மட்டும் நம்ம வந்து அரைச்சி ஊற்றிக்க போகிறோம். தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுரக்காய் பொரியலும் அப்புறம் மாம்பழம் அப்புறம் கொஞ்சம் சுண்டல் வேக வச்சுருந்தேன். அப்புறம் சாதத்தோடு நம்மளுடைய குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இதோட ஃபுல் விலாகோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து கிட்ஸுக்கான லஞ்ச் மெனு பார்க்கலாம். நான் வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணியிருந்தேன். முதல்ல உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 80% குக்கானதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், அது வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு நான் வந்து சாதம் வந்து நல்லா குழைய வச்சுருந்தேன். அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் பால் வந்து காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான் நான் சேர்த்துருந்தேன். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து இதை போட்டு வேண்டியது தான். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் டைமில் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப புளிக்காமல். ஏன்னா அதில் பால் வந்து அதிகமாக ஊற்றி அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். மதியத்துக்கு நல்லா தோஞ்சி வந்துடும். ஸோ சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அடுத்து தேர்ட் லஞ்ச் மெனு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கீரை கடையில் தான் பண்ண போகிறேன், முருங்கைக்கீரை. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கையளவுக்கு தோரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போது அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பல் பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு, காரத்துக்காக பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து குக்கர் விசில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா மறுபடியும் கொதிக்க விடுங்க. இந்த டைமில் முருங்கைக்கீரை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் தான் குக் ஆகணும். அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது, அப்புறம் கலரும் மாறிடும், அதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் போயிடும். ஸோ இப்போ நம்ம தண்ணிலாம் இறுக்கிட்டு இதை ஒரு சட்டிக்கு மாற்றி நல்லா பருப்பு கடையிற சட்டியில் மாற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம்.
அப்புறம் நம்ம தண்ணி வந்து இறுக்கி வச்சோம்லையே அந்த தண்ணி இதோட சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான். இது தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகம் தான் சேர்த்துருக்கு, நம்ம வீட்டில் செஞ்ச வடகம். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு கடையும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். அன்றைக்கி நான் வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இதுவும் நான் வ்ளாகில் போட்டிருக்கேன், இதோட வ்ளாகும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெசிபி ரிலேட்டட் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ஒன் பாட் ரெசிபி, வெஜிடபிள் பிரியாணி. ஸோ இதுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக நெய் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா புதினா மல்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன், ஏன்னா தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் அப்புறம் காய்கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும், அதுக்காக தான். ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் ரெட் சில்லி பவுடர்தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க வந்து காய்கறியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட வந்து பச்சை பட்டாணி இல்லைனா வந்து காலிஃப்ளவர் இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நீள நீளமாக கூட நீங்கள் வந்து காய்கறி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து தம்பி கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து நான் செய்ய போகிறேன்றதுனால ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ஒரு சும்மா கொஞ்சம் லைட்டாக மேலோட்டமாக தெரிகிற அளவுக்கு கொதிச்சு வரட்டும். அதனால் நான் வந்து கேஸ்கட் போடாமல் சும்மா நான் வந்து மூடி வைக்கிறேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா சோயா வந்து நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணிலாம் நல்லாவே இறுகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு அந்த சோயாவை போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் வந்து புதினா தழையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு விசில் வந்தாலே போதும், இல்லைனா உங்களுக்கு விசில்லாம் வேண்டாம்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படி சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடியில் கொஞ்சம் கூட ஓட்டாது, அதே மாதிரி உங்களுக்கு நல்லா உதிரியாகவும் கிடச்சிருக்கு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்ஸில் செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக நான் வந்து எக் ரைஸ் பண்ண போகிறேன். இது லஞ்ச் ரெசிபி தான் இது. ஸோ லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்ட ரெசிபி தான். அதனால் கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சம் வானலில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து பிங்க் கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு, அந்த ஹீட்லேயே அந்த முட்டையை நல்லா கொஞ்சம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், அதோட கொஞ்சம் ஸ்மெல் வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சமான குவான்டிட்டியில். இப்போ நான் வந்து சாதத்தில் உப்புலாம் போட்டு வடிக்கலனால இவன் மறுபடியும் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த உடனே நமக்கு எக் ரைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு. காலையில் நீங்கள் வந்து எக் ரைஸ் செஞ்சு கொடுக்கினா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட சேர்த்து பண்ணலாம். ஃபைனலாக கார்னிஷ்க்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். காலையில் குயிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்குற ரெசிபியில் இதுவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோலேருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.